எல்லோருக்கும் பெரிய ஹை மணிகை சீசன் ஃபைவ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் மணிகை சீசன் ஃபைவ் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போது அந்த சீசன் ஃபைவ்வில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்க போது எங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சீசன் ஃபைவ் பொறுத்தவரை இதுதான் ஃபைனல் சீசன் சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும் ஏன்னா மணிகேஸ்ட் கண்டிப்பாக முடியுதுன்னு சொன்னால் யாராலுமே ஏற்றுக்க முடியாது அந்தளவுக்கு பெரிய ஃபேன் ஃபீஸ் இருக்குது இந்த ஒரு டிவி சீரியஸ்க்கு ஸோ சீசன் ஃபைவ் பொறுத்தவரை மொத்தம் பத்து எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற நாலு சீசன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ அதெல்லாம் எயிட் எபிசோட்ஸ் தான் இருந்தது இதில் பத்து எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணிகர் சீசன் ஃபைவுக்கான ஷூட்டிங் வந்து வர திங்கக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இது எங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் டென்மார்க் இந்த மூணு ஏரியாவில்தான் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மணி ஏஸ்ட் சீசன் ஃபைவ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது அடுத்த வருஷம் சம்மரில் ஏப்ரல் ஆறு தான் வந்து இந்த சீசன் ஃபைவ் ஃபைனல் சீசன் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பேச்சு அடிப்பட்டுருக்கு இது வந்து கன்ஃபார்ம் ஆகலை அலெக்ஸ் பின் அவர்கள் ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த சீசன் ஃபைவ் பொறுத்தவரை நம்ம ப்ரொஃபசர் எப்பவும் வெளியில் உட்காந்து ஜெஸ்கே மிளாடுற மாதிரி தான் இருப்பார் பட் இந்த டைம் உள்ளே இறங்கி அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ப்ரொஃபஸரும் அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளார வந்து இவங்க கூட சேர்ந்து போலீஸ் போலீஸ்கிட்டேருந்து அது கவர்மெண்ட் கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றதான் வந்து கதையாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய புது கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சீசன் ஃபைவ்வில் ஸோ அது யாரெல்லாம் தெரியல பட் இந்த சீசன் ஃபைவ் பொறுத்தவரை ரொம்ப எக்ஸைட்டிங்கான கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸோடு தான் வந்து இந்த ஒரு சீசன் ஃபைவ் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ஃபைவ் மற்ற சீசன் ஃபோர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறவோ இது ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவரோட பேட்டிலேருந்து தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த மணி வேஸ்ட்டுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணி அப்படின்றத கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறுமறியும் சந்திக்கிறேன் நன்றி